இந்த இன்ஜினியரிங் சேர்ந்ததுக்கு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிம்போசியம் அட்டெண்ட் பண்றதுக்கு ரெண்டு பஸ் மாறி போற மாதிரி இருந்ததுங்க. அது சரி, சிம்போசியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்கலாம்னு சொல்றேன். எல்லா இன்ஜினியரிங் காலேஜும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் பாத்தீங்கன்னா ஈவென்ட் செமஸ்டர் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஃபங்க்ஷன்னா டான்ஸ் ப்ரோகிராமோ பாட்டு போட்டியோ நினைச்சிடாதீங்க. படிப்பு சம்பந்தப்பட்டதா நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கோ அங்க போய் பிரசன்ட் பண்ணலாம். அப்படிதான் எனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு நானே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு போனதுதான் வாணியம்பாடியில் இருக்க ஜெயின் காலேஜ். இந்த காலேஜுக்கு பாத்தீங்கன்னா எம்கேஜிஎஸ்னு சொல்லுவாங்க. நான் உள்ள போனே பர்டிகுலர் ஃபீ அமௌண்ட் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ள போய் பார்த்தா அடேங்க அப்பா எத்தனை பேரு, ஐயோ நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஃபைனலா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் அந்த காலேஜ் பிரின்சிபலும் ஸ்பீச் கொடுத்தாங்க. அதுக்கு அப்புறம் பிரேக்கும் விட்டாங்க. அதுக்கு அப்புறம் இதெல்லாம் அவங்களே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபப்ஸ் எல்லாம் தருவாங்க. என்னன்னு தெரியல இவங்க. அதுக்கு அப்புறம் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா காலேஜும் பிரசன்டேஷன் முடிச்சிட்டாங்க. நானும் என் பிரசன்டேஷன் முடிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடுக்கு நம்மளுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் காலேஜ் மட்டும் தான் இது. சாப்பாடு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. நான் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரோட போயிருப்பேன். பிரசன்டேஷனும் நானும் என் ஃப்ரெண்டு தான் சேர்ந்து பண்ணிருப்போம். ஒரு வழியா சர்டிபிகேட் கொடுத்தாங்க. வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க.